திமுகவிலிருந்து எம்ஜி ராமச்சந்திரன் நீக்கப்பட்ட பின்பு அவர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். இந்திரா காந்தி நெருக்கடிக்கால நிலையின் போது மாநில கட்சிகளை தடை செய்வார் என்ற ஒரு தகவல் பொதுவெளியில் பரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் தன் கட்சியின் பெயரை அகில இந்திய அதிமுக என்று மாற்றி வைத்தார். அதை சுருக்கமாக அஇஅதிமுக என்றாலும் பொதுவாக அதிமுக என்றே இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய சில மாதங்களில் திண்டுக்கல்லுக்கு நாடாளுமன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் பெருவாரியாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுக மூன்றாவது இடத்தையே பெற்றிருந்தது. தொடர்ந்து 1977 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று முதல் அமைச்சரானார். பின்னர் 1980 மற்றும் 1984 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக தொடர் வெற்றியை பெற்றது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அதிமுக இரண்டாக உடைத்து அதிமுக ஜானகி அணி, அதிமுக ஜெயலலிதா பிரிந்து 1989 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தாலும் இரு அணிகளும் அதிமுக என்ற பெயரில் இணைந்தன. 1991 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சரானார். 1996 சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியின் தலைவராக இருந்த ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். 2001 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் ஜெயலலிதா முதலமைச்சரானார். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி 2017 முதல் 2021 வரை முதலமைச்சராக இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது என்றாலும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார். அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்றத்தில் தொடர் வெற்றிகளை பெற்று வந்தது. ஜெயலலிதா காலத்தில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துள்ளன. ஜெயலலிதா மறைவுக்கு பின் கட்சியை வழிநடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இவர் காலத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. அதை போலவே தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடம் கூட வெல்லவில்லை. சுமார் 8 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. 10 தொகுதிகளில் 300,000 அதிகமாக வாக்குகளை பெற்றுள்ளது. பாஜக இரண்டாவது இடம் பிடிக்க 11 இடங்களில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் புதுச்சேரியிலும் நாம் தமிழர் கட்சிக்கு பின் 4வது இடத்தை பெற்றுள்ளது. புதுச்சேரி உட்பட 100,000 குறைவான வாக்குகளை அதிமுக பெற்றுள்ளது. அதிமுகவின் எதிர்காலம் பாஜகவின் வளர்ச்சியால் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. கடந்த தேர்தலில் அதிமுக திமுகவை விட 6 வாக்குகளே குறைவாக பெற்றிருந்தது. நடந்து முடிந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் 10,000 மட்டுமே. அதிமுக தேர்தலை புறக்கணித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக இந்த தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தல் போல தில்லுமுழுகளை செய்யும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும், தேர்தலை முறையாக நடத்தாது என்பதால் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றது என்று கூறப்பட்டிருந்தது. இந்த காரணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கனவாக இல்லை என்று அரசியல் பார்வையாளர் தெரிவிக்கின்றனர். தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். திமுக தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுகின்றது என்றால் பாஜகவின் கண்ணசைவில் செயல்படும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டாயிருக்கும். பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் தன் தலைமைக்கு ஆபத்து நேரிடும் என்று அஞ்சி தேர்தல் புறக்கணிப்பு செய்துள்ளார் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இன்னொரு பார்வையில்
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு வாக்குகளை அதிகரிக்கவும் வெற்றி வாய்ப்பையும் தந்துள்ளது என்ற பார்வையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர். ஒருவேளை இந்த தேர்தலில் பாமக வெற்றி பெற்றால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் வாய்ப்பு உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தால் திமுக பெற்ற வாக்குகளை நெருங்கி விடுகின்றது. வேறுபாடு என்பது 3% அளவில்தான் உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் திமுகவுக்கு அது நெருக்கடியாக அமையும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பும் ஏற்படும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியோ 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். அப்படியானால் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் தனித்தே போட்டியிடும் என்றும் எண்ணலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சுமார் 10 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. எங்களிடம் 2.5 கோடி உறுப்பினர்கள் உள்ளனர் என்று பெருமையோடு சொல்லும் அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து 1 கோடி வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. அப்படியானால் அதிமுகவின் வாக்கு வங்கியினை பாஜக தன்வயப்படுத்தி கொண்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதிமுக இதை உணர்ந்து கொள்வதாக தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி குறித்து பேசும்போது அதிமுக இந்த தேர்தலில் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு செய்தியாளர்களின் கேள்விகளை சந்திக்காமல் சென்றுவிட்டார். அதிமுக 21-24% வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இழந்துள்ளது என்ற உண்மையை அதிமுக உணர்ந்து செயல்பட்டால் அதன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உண்மையை உணராமல் அதிமுக தொண்டர் மகிழ்ச்சியடையும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஆட்சி அமையும் என்று வாக்குறுதி அளிப்பது என்பது நீர்மேல் கோலமாகவே உள்ளது. அதிமுகவின் அடிமட்ட தொண்டன் எழுச்சி பெறுகின்ற வகையில் அதிமுக தன் தேர்தல் உத்தியை வகுக்க வேண்டும். அதிமுகவை மாவட்டம் வாரியாக வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக தலைவர்கள் உள்ளனர். அதிமுகவின் எதிர்காலம் மக்கள் கைகளில் இல்லை, தொண்டர்களின் கைகளிலும் இல்லை. அதிமுக வகுக்கும் தேர்தல் வியூகங்களின் அடிப்படையில் தேர்தல்களில் பெறும் வெற்றியை வைத்தே அதிமுகவின் எதிர்காலம் கணிக்கப்படும். அதிமுக தனித்து வெல்லும் வாய்ப்பு மிகவும் குறைவே. திமுக மீது வைக்கும் கடுமையான விமர்சனங்களை பாஜக மீதும் வைத்து மெகா கூட்டணி அமைத்தால் ஒருவேளை ஆட்சி கனவு பழிக்கலாம். அதிமுக தலைவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.